பூச்சிகள்ங்கிறது இந்த சின்ன பிள்ளையில் இந்த நம்ம விவசாயிகள் மத்தியில் சொல்லுவாங்க, பூச்சாண்டி கட்டுறான் பூச்சாண்டி கட்டுறான்னு. இந்த சின்ன பிள்ளைகள் வந்ததுனாக்க அழுது எழுதுனா இந்த மாதிரி பூச்சாண்டி வரான் பூச்சாண்டி வரான்னு பயமுறுத்துவாங்க. அது மாதிரி பூச்சியை காட்டி காட்டி நம்மளை பயமுறுத்திக்கிறான், பூச்சியை காட்டி பயமுறுத்தி பயமுறுத்தி நம்ம விஷத்தை நம்ம தலையில் கட்டியிருக்கான். 15,000 வருஷமாக நாம் பூச்சியை கொள்றதுக்கு எதுவும் செய்யலை விவசாயி. 100 கோடி வருஷமாக பூச்சிகள்லாம் இருந்தது, அதுக்கப்புறம் தான் புது புது பயிரெலாம் உண்டாச்சு, புது புது மரம்லாம் உண்டாச்சு. பூச்சிகளை வந்து கொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது, பூச்சிகளை கட்டுப்படுத்தணும். பூச்சிகளை கட்டுப்படுத்துறது நாம் செய்ய வேண்டியதில்லை. இப்போ ஒரு பூச்சியாக தட்டாம்பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக குளவி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக செலந்தி பூச்சி சாப்பிடுது, ஒரு பூச்சியாக தவளை சாப்பிடுது, நம்ம தோட்டத்துக்கு வர்ற பறவைகள்லாம் சாப்பிடுது, சிட்டுக்குருவி சாப்பிடுது, இந்த மின்சார கம்பியில் உட்காந்துக்கிற சிட்டுக்குருவிகளை வந்து அதை பொறுக்கிட்டு போய் சாப்பிடுது, கரிச்சான் சாப்பிடுது, கொக்கு சாப்பிடுது, உழுவர் நேரத்தில் பின்னாடி வந்துக்கிட்டே இருக்குது, அது பூமிக்கிலேருந்து வெள்ளை புழுவெல்லாம் பிடிச்சி அது பொறுக்கிட்டு போயிட்டே இருக்குது. காக்கா நம்ம மாட்டு கழுத்தில் உட்காந்துட்டு காலையில் இருக்கிற உண்ணியெல்லாம் பொறுக்கி பொறுக்கி தின்னுகிட்டே இருக்குது. இது மாதிரி 490 வகையான பறவைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நம்ம விஷத்தை தெளிக்க தெளிக்க நம்ம பறவைகள் நம்ம தோட்டத்துக்கு வராமல் போயிடுச்சு, நம்ம பூமியில் இருந்த நல்ல செய்கிற பூச்சிகள்லாம் செத்து போயிடுச்சு, ஆகையினால அந்த பூச்சிகள் பெருகிடுச்சு. அதனால் உலகம் முழுவதும் இன்றைக்கி புரிஞ்சுட்டாங்க, ரசாயனம் தெளித்ததுனால தான் நம்ம பயிர்கள் வந்து பூச்சியால் பாதிக்கப்பட்டது. அதனால் ரசாயனம் தெளிக்கிறத நிறுத்திட்டாவே சரியாக போயிடும். இருந்தாலும் சில நேரத்தில் பருவம் தவறி போகுது, அந்த பருவம் தவறி போகிற நேரத்தில் நம்ம பயிர் பாதிச்சிருமோன்னு பயப்படுறோம், அப்போ என்ன செய்யணும்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு பேர் தான் மூடியை பூச்சி வரட்டி தயாரிக்கிறோம். மூடியை பூச்சியை கொல்ல வேண்டியதில்லை, மூடியை பூச்சி வரட்டி தயாரிக்கிறோம். நம்ம ஆடு மாடு திங்காத செடிகொடிகள், ஆடாதொட, ஆடுது நாப்பாள, ஊமத்தை, எருக்கு, தும்பை, துளசி, துத்தி, சோத்துக்கத்தாழை, பெரண்டை, பப்பாளி, சீதா, நொச்சி, புங்கம், வேம்பு, நெய்வேலி காட்டாமனுக்கு, வேலிப்பருத்தி, வரிக்குமுட்டி, உண்ணி முள்ளு செடி, தைலமரத்து இலை, இது மாதிரி 19 இலை சொல்லியிருக்கேன். இதில் ஏன் 19னா, இதில் ஒரு 5-6 இலை எல்லா ஊர்லேயும் இருக்கும். அவைகளை கொண்டு வந்து கீழே கட்டையை வச்சு துண்டுதுண்டாக வெட்டணும். உரலை போட்டு இடித்தா சட்னி மாதிரி வந்துடும். அதை பானைக்குள்ளே போடணும், மாட்டு மூத்திரத்தை ஊற்றி நிரப்பணும். 10 நாள் ஆயிடுச்சுன்னா மூலிகை பூச்சி வரட்டி தயார். அந்த வடிகட்டி எடுத்து அதை 10 பங்கு தண்ணி சேர்த்து தெளித்தோம்னா தாய்ப்பூச்சி நம்ம பயிரில் வந்து உட்காந்து முட்டைப்படாது. இதுக்கு பேர் தான் மூலிகை பூச்சி வரட்டின்னு சொல்கிறோம். இதுலேயும் கட்டுப்படலைன்னா நம்ம மக்கள் நிறைய ஆராய்ச்சி பண்ணி கண்டுபிடிச்சிட்டாங்க, கொஞ்சம் புகையிலை தூள் சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பெருங்காய பொடியை சேர்த்தாக்க கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் வெள்ளங்காய பூண்டை வந்து நசுக்கி அதை உடுக்குள்ளே சேர்த்தா கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் இஞ்சி சாறை சேர்த்துக்கிட்டால் கட்டுப்படும், அல்லது கொஞ்சம் பச்சை மிளகாய் இடித்து அது சாறை சேர்த்தா கட்டுப்படும், இதை எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டாலும் கட்டுப்படும். இது மாதிரி நம்ம பூச்சிகளை கட்டுப்படுத்துறத விட பயிர்களுக்குள்ள நோய் எதிர்ப்பு சக்தியை உண்டு பண்ணுறது தான் ரொம்ப முக்கியம். அதை தான் அமுதக்கரசெல்லாம் தெளிக்கிறோம், பஞ்சகவியெல்லாம் தெளிக்கிறோம், மீன் அமிலத்தெல்லாம் தெளிக்கிறோம், எல்லாம் கண்டுபிடிச்சிருக்கோம்.